அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டுமே சூரசம்காரம் கொண்டாடப்படுவது ஏன்? கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் கோவிலில் மட்டுமே சூர சம்காரம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு புராண கதையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மை படைக்கும் கடவுள் பிரம்மா என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பிரம்மன் படைத்த, அதாவது அவருடைய புதல்வர்கள் தட்சன், காசியப்பன் இருவரும் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து பல்வேறு வரங்களை பெற்றிருக்காங்க. இவர்களில் தட்சன் சிவனுக்கே மாமனார் ஆகியும் தனது அகந்தியால் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரனால் கொல்லப்பட வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல காசிப்பன் ஒரு நாள் அசுரகுரு சுக்கரனால் ஏவப்பட்ட மாய பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்திருக்கான். இதனைத் தொடர்ந்து காசிப்பனும் அந்த அசுர பெண்ணும் மனித உருவத்தில் முதலாம் ஜாமத்தில் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரபத்மன் என்பவருடன் 4 குழந்தைகள் பிறக்கின்றது. காசியப்பன் தனது குழந்தைகளுடன் சிவனை நோக்கி வட திசையில் தவம் செய்து வரங்களை பெற்று கொள்ளுங்கள் என்றிருக்காங்க. அதே போல் சூரபத்மனும் சிவனை நோக்கி தவம் புரிந்து சாகா வர வேண்டும் என வேண்டியிருக்கார். ஆனால் சிவனே அதற்கு மறுத்து, பிறப்பு என்றால் இறப்பும் இருக்கத்தான் செய்யும், உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டிருக்காரு. அப்போது சூரபத்மனே, ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகளால் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று தந்திரமாக சொல்லி வரத்தை பெற்றிருக்காரு. இதையடுத்து சூரபத்மன் 30 முக்கோடி தேவர்களுக்கும் தொல்லை கொடுத்து அவர்களை சிறையில் அடைத்திருக்காரு. சூரபத்மனுக்கு அஞ்சி இந்திரன் தேவலோகத்தை விட்டு பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டிருந்திருக்காரு. இதையடுத்து சிவபெருமானிடம் தங்களை சூரனிடம் இருந்து காக்குமாறு வேண்டியிருக்காங்க. அப்போது சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 தேய்பொறிகளை வாயு பகவான் ஏந்த சென்று சரவண பொய்களை மலர்ந்திருந்த 6 தாமரை மலர்களின் மீது கொண்டு போய் வைத்திருக்காரு. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கு. 6 குழந்தைகளுடன் பார்வதி தேவி கட்டி அணைக்க அவர்கள் 6 முகன்கள் 12 கைகளுடன் முருகனாக உருப்பிடித்திருக்காங்க. முருகன் அசுரர்களின் வரலாற்றை அறிந்து கொண்டு காசியப்பனின் மகன் உட்பட அனைவரையுமே 5 நாட்கள் அழித்து விடுகிறார். 6வது நாள் எஞ்சியவன்தான் சூரபத்மன். தனது சேனை தலைவர்கள் வீரபாகுவர் சூரனிடம் அனுப்பி திருந்துமாறு முருகன் எச்சரிக்கின்றார். ஆனால் சூரபத்மன் திருந்தவில்லை. இதனால் போர் புரிய முருகனை மும்மூர்த்திகளும் அனுப்பி வைத்திருக்காங்க. சூரனே கடலின் நடுவில் சூரசம்காரம் செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முருகன் சூரன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு அவனுக்கு ஞாபக மருந்தையும் கொடுத்திருக்கார். இதனால் சூரனின் ஆணவம் தலை தூக்க மாமரமாக மாறி தப்பிக்க முயன்றிருக்கார். அப்போது சூரன் தனது வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விட்டதும் அந்த மரம் 2ஆக பிளந்தது. சூரன் மாமரமாக நின்ற மாமாடு என்று அழைக்கப்படுது. முருகன் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டிருக்காரு. சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் சிவபூஜை செய்ய விரும்பியிருக்காரு. இதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். மேலும் தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு பிரதிபலனாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து வைத்திருக்காரு. இதனால் சூரசம்காரத்தின் அடுத்த நாள், அதாவது 7வது நாளாக முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறதாகவும் சொல்லப்படுது. இப்படி சூரசம்காரம் நடைபெற்ற இடம்தான் திருச்செந்தூர் கோவிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சஷ்டி விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம். அதிலும் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நாம் கொண்டாடுகிறோம். மகா கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்காக கடைபிடிக்கப்படும் மிக கடுமையான விரதமாக சொல்லப்படுது. இந்த விரதம் இருப்பதால் தீராத பிரச்சனை, நோய், தாங்க முடியாத துன்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்று எதுவும் கிடையாது. இருந்தாலும் முருகனிடம் தாங்கள் வேண்டியதை பெற்று தீர வேண்டும் என்பதற்காக தங்களின் பக்தியின் வைராக்கியத்தின் வெளிப்பாட்டாக பக்தர்கள் பல விதங்களில் இந்த விரதத்தை இருப்பதுண்டு. குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு சாப்பிட்டும் துளசி மற்றும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க. சிலர் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சிலர் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்னி இருப்பதும் முக்கியமில்லை. முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். 2 வேளையும் போக முடியாதவர்கள் 1 வேளை மட்டுமாவது செல்ல வேண்டும். அருகில் கோவில் இல்லாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை 2 வேளையும் முருகனின் படம் வைத்து அல்லது விக்கிரகம் வைத்து வேலுக்கு பூ போட்டு வைத்து வழிபடுவது சிறப்பான ஒன்று. பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாதவிலக்கு ஆகிவிட்டால் பூஜை அறை செல்லாமல் வெளியே இருந்தபடி விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பலருக்குமே இருக்கும் பெரிய குழப்பம் கேள்வி என்னவென்றால், விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது என்றுதான். 6 நாட்கள் இருக்க வேண்டுமா அல்லது 7 நாட்கள் இருக்க வேண்டாமா என்றுதான். பலரும் 6 நாட்கள் முருகனுக்கு உகந்தது எண் 6 பிரதமை துவங்கி சஷ்டி திதி வரை விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து 6வது நாளான சூரசம்காரம் நிறைவடைந்த பிறகு அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்து விடுவாங்க. ஆனால் கந்தசஷ்டி விரதம் இருப்பது 7 நாட்கள் கொண்ட விரத நாளாகும். ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தெய்வானை திருமணத்தை பார்த்தவுடன் தான் நாம் அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சுரசம்காரத்திற்கு மறுநாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்த பிறகு கோவிலுக்கு பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம். சூரசம்காரம் போன்ற வெளியூரில் இருக்கும் முருகன் திருத்தலங்களுக்கு சென்று அங்கு தங்கி கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக படைத்து நாம் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனுக்கு நன்றி சொல்லி வழிபட்டு அந்த நிவேத பாலை குடித்து நாம் விரதத்தை நிறைவு செய்வதும் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இதுபோல் சஷ்டி விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. காப்பு கட்டுபவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக காப்பு கட்டி கொண்டு விரதத்தை ஆரம்பித்து விட வேண்டும். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் மஞ்சள் தடவிய நூலில் விரலி மஞ்சள் வைத்து கையில் கட்டி கொள்ளலாம் அல்லது வெறும் மஞ்சள் கயிற்றை கட்டி விரதம் மேற்கொள்ளலாம். பெரியவர்களுடன் இந்த கயிறு கொடுத்து கைகளில் கட்டி கொண்டாலும் ஆசீர்வாதம் பெருகும். காலை மாலை 2 வேளையும் குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். மருந்து மாத்திரை சாப்பிடுவர்களாக இருந்தால் விரதம் மேற்கொள்வதை பற்றி யோசித்து முடிவெடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் விரதத்தை தவிர்க்க வேண்டும். மாதவிலக்கு காலத்தில் பூஜை அறைக்குள் செல்லாமல் நாம் விரதத்தை இருக்க வேண்டும். இதுபோல் விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலை மாலை 2 வேளையும் தீபமேற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. முருகன் படங்களை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியமாகவும் காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து நாம் விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.